ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே கொடுங்களே உங்களுக்கு வந்து சேரும். பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம தோசைக்கெல்லாம் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சூட் பண்ணிக்கணும். சூடானதும் பிரெட் பீசஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிரெட் பீசஸ் வச்சோடனே நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடணும். ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சு தான் நம்ம பிரெட்டு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் இந்தளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு 5 to 10 minutes ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரௌனாக வர்றதுக்கு. இந்த மாதிரி நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு 10 minutes ஆகுது. இதை நான் திருப்பி காட்டுறேன். பாருங்கள், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இந்த மாதிரி ரெண்டு சைடும் ப்ரௌன் ஆகி வரணும். இதையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 minutes கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 10 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் இதிலேருந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம சின்ன சின்னதாக பிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா வந்து பொடியாக கிடைக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பாதி போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். மீதியும் நம்ம இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பிரெட் பேக்கெட் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு இந்த அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிருக்கு. அவ்வளோதான், எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா 1 month வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.